தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, மாதா டிவி வழியாகவும் யூடியூப் வழியாகவும் இந்த தூய மர நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே, கடவுளுடைய ஆசிரும் அருளும் நமக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும், அதற்கெல்லாம் நமக்கு அடித்தளமாக அதை பெற்றுக் கொடுப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அம்மா, நம் தாய், பூலகம் போற்றக்கூடிய பூண்டி அன்னை நமது குடும்பங்களை நிறைவாக ஆசிரிக்கும் என்று சொல்லியும் உங்களோடு இணைந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். இறையருளை அதிகமாக பெற்றுக்கொள்வோம். அன்னையை போற்றி ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புது வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னி மரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரை மூவரு இறைவா எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரை உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே,
உன்னதரின் திருப்பிழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டத்திற்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மயிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் மின்னக தந்தையின் விருப்பத்தையே பெரிதன கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னி மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் பாடி மகிழ்வோம். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். ஓர்க்கு இரக்கமாகும். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. இன்று வாழும் தந்தையே, உமக்கு அன்புக்குரிய கன்னி மரியாவை அமல உருப்பவியாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உமை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவர் இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசிர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைந்து உம்மை போற்றுகின்றோம்.
நாங்கள் இன்னாலும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் அன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளி இருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரை அடைக்கலமென்று உமை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவரு இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும். இந்நாளும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். சகோதர சகோதரிகளை, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் மான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரம் இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தாலும் அன்பினைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறை பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இயல் 7 இறைவாக்கியங்கள் 23-28 வரை. நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள்,
அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையன் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தரமாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவ தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதினர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 11 இறை சொற்றொடர்கள் 14-23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிலிருந்த ஒருவிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய
பெயல் செபுளை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும், அவ்வாறு பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயெல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சார்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைகலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது அன்பு தாய் நமது அம்மா பூலோகம் போற்றக்கூடிய பூண்டி மாதாவுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இறை வார்த்தை நம்மை ஒருமுகப்படுத்துகிறது, நம்மை நல்வழிப்படுத்துகிறது. அது ஆற்றல் உள்ளது, மிகுந்த வல்லமை உள்ளது என்பதை இறை வார்த்தைகள் வழியாகவே விவரத்திலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது. அது நம் வாழ்வில் நாம் தேர்ந்து தெளிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த தினத்திலே, இது தவக்காலத்தின் மூன்றாவது வாரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிந்தனை, இயேசு கிறிஸ்துடைய சிந்தனையை எப்படி பெற்றுக்கொள்வது, இயேசு கிறிஸ்து எவ்வாறு சிந்தித்தார் என்பதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உங்களோடு இணைந்து நானும் சிந்திக்க விளைகிறேன். நற்செய்தி வாசகத்தில் அருமையாக தூய லூக்கா நற்செய்தியாளர் பதிவிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அவருடைய தவறில் அவரை விழ செய்து பழி சொல் சொல்லி அவரை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வந்திருந்த பரிசேயர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களிடமே கடவுளுடைய பதில் மிக ஆழமாக இருந்தது. நான் பேய்களின் தலைவரை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் நீங்களும் பேய்களை ஓட்டுகிறீர்களே, அப்பொழுது நீங்களும் பேய்களின் தலையை கொண்டுதான் ஓட்டுகிறீர்களா என்று சொல்லி மறுமொழி சொல்லி இயேசு கிறிஸ்துடைய அந்த பதிலுரை அவர்களுக்கு அவருடைய ஆழத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அவருடைய ஒரு விழிப்புணர்வு கொடுத்த ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் இன்று சிந்தனையில் நாம் எடுத்துக்கொள்வது இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறார். சிந்தனைகள் தான் ஒரு மனிதனை செதுக்குகிறது, சிந்தனைகள் வழியாக பெறக்கூடிய எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை செதுக்குகின்றது. பார்ப்பதற்கு அழகாகவும் அமைதியாகவும் தோன்றுபவர்கள் உள்ளத்தில் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே தான் நாங்கள் எல்லாம் பயிற்சி காலகட்டங்கள் இருக்கின்ற பொழுது எங்களது அதிபர் தந்தை அவர்களும் ஆன்மீக குருக்கள் அவர்களும் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை, அன்பு குருமானவர்களே, நீங்கள் தனியாக இருக்கின்ற பொழுது எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் ஆகுவீர்கள். ஆகவே மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் என்று சொல்லி மற்றவருடைய பார்வைக்கு நீங்கள் ஒருவேளை நல்லவர்களாக கூட உங்களை காட்டிக்கொள்ளலாம்,
உங்களை நீங்களே வெளிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள முடியாது. தனிமையில் நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு சிந்திக்கிறீர்களோ எண்ணுகிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள், அதுவாகவே நீங்கள் உருவாகுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, சிந்தனை தான் நமது மனித இயல்புகளை வெளிப்படுத்துகிறது. அதிலும் நம்மை போன்று கடவுளின் பிள்ளைகள் இறைமகன் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் நமது வாழ்வை இன்னும் ஆழப்படுத்திக் கொண்டு அவற்றை நாம் வெளிப்படுத்துகிறோம். வரலாறுகளில் இவ்வாறு சொல்வது உண்டு, நிகழ்ந்த ஒன்று, பொது உடைமை கருத்துக்களை அதிகமாக பரப்பி மூலதனம் என்ற ஒரு நூலின் வழியாக இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்டு கார்ல் மார்க்ஸ் இறந்து விடுகிறார். இறந்த உடனேயே அந்த இறப்பை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவருடைய நண்பர் எங்கெல்ஸ் வந்து அதை சொல்ல வேண்டும். அவர் பயன்படுத்திய சொற்கள் என்னவென்று தெரியுமா? நம்மிடையே பல விளைவுகளை ஏற்படுத்திய நம் அன்பு தலைவர் கார்ல் மார்க்ஸ் இன்று சிந்திக்க மறந்து போனார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, வரலாற்றில் ஒரு தலைவன் தன்னுடைய சிந்தனையின் வழியாக இந்த உலகத்தை புரட்டி போட்டார். அந்த சிந்தனையில் அவன் இறந்து விட்டான் என்பதை சொல்வதற்கு தன் தன்மன் பயன்படுத்திய வார்த்தைகள் சிந்திக்க மறந்து விட்டார் என்று. ஒருவன் சிந்திக்க மறந்து விட்டான் என்றால் அவன் இறந்து போகிறான். இது வரலாற்று தலைவர்கள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் பல பேர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நாம் சிந்திக்க மறந்தவராக இருக்கிறோம், இறந்த நிலையில் இருக்கிறோம், ஜட பொருளாக இருக்கிறோம். இத்தகைய சிந்தனைகளில் நாம் உருவாகின்ற பொழுது, உருவாகாத போது நாம் இறை சிந்தனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இப்பொழுது நாம் அருமையாக இந்த நவநாள் ஜபங்களிலே வேண்டிக் கொண்டோம். அன்னையிடம் நமது பிள்ளைக்குரிய அந்த உரிமையோடு நாம் பலவற்றை கேட்டோம். அதில் ஒரு வார்த்தை அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்திருப்பவரே. இது எங்கிருந்து வந்தது? நம் அன்னை கன்னிமரியாள் லூக்கா நற்செய்தியாளர் 2:19 சொல்வது போல அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். எதை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள்? இறை வார்த்தையோடு உரிய அந்த வாழ்வை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பிறரன்பு பணியில் வளர்வதற்கு சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். தன்னை பிறருடைய வாழ்வுக்கு ஈடுபடுத்திக் கொண்டு தன் வாழ்வை பிறரோடு வாழ்வதற்குரிய அந்த பக்குவத்திலே நம் அன்னை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, உங்களுடைய தேவைகளும் எங்களுடைய தேவைகளும் நம் அன்னை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது நாம் கேட்பதற்கு முன்பாகவே நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம் அன்னை நமக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். கடவுளுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மலைக்கு செல்கிறார், தனியாக அமர்ந்து ஜபிக்கிறார், தனது சிந்தனையை ஒருமுகப்படுத்துகிறார், தன் தந்தை கடவுளிடம் உரையாடுகிறார், ஜபத்தில் ஆழமாக இருக்கிறார். ஆதலால் தான் அவரால் சிந்திக்க முடிகிறது, ஒரு நேர்கொட்டு பார்வையில் தன்னை ஒருமுகப்படுத்திக் கொள்ள முடிகிறது. 2 வாரங்களுக்கு முன்பாக தன்னை சோதித்த அந்த சாத்தானிடம் அருமையான வார்த்தைகளை இட்டு பதில் சொல்ல முடிகிறது. இந்த தினம் நற்செய்தி வாசகர் சொல்லுவது போல. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துடைய இந்த பக்குவம், இந்த வாழ்வு முறை நமக்கு கொடுக்கக்கூடிய தவக்காலத்தின் ஒரு படிப்படியாக இருக்கிறது. இந்த தவக்காலத்திலே நாம் நோன்பு இருக்கிறோம், ஜெபிப்பதற்கு அதிகமான நாம் நேரங்களை ஒதுக்குகிறோம், பிறரன்பு பணிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பணியாக இருக்கிறது. நோன்பு எதுக்கு இருக்க வேண்டும்? இந்த உடலை நன்றாக நாம் சாப்பிட்டு இன்னும் அதிகமாக இந்த உடலுக்கு தீனி இடுகின்ற பொழுது அது சிந்தனையை மழுங்க செய்கிறது. எனவேதான் வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள், ஒரு சிலர் இந்த 40 நாட்களும் கூட காலையில் நோன்பு இருந்து தங்களையே பக்குவப்படுத்திக் கொள்வார்கள். ஆக நோன்பு என்பது நம்முடைய சிந்தனைகளை இறை சிந்தனையோடு ஒன்றி தீர்ப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய வழிகாட்டு. மீண்டும் இந்த தவக்காலத்தில் ஆண்டவோடு உரையாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தனிமையிலே தன் தந்தையோடு உரையாடி தன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கொண்டாரோ, தன் தந்தையுடைய சிந்தனையை நேர்கோட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பார்த்தாரோ, அத்தை சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சிந்தனையோடு நாம் நமது
சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்தி இந்த தவக்காலத்தில் இன்னும் ஆழமாக நமது விசுவாசத்தை உரைக்கிடுவோம். விவிலியத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் ஆகமத்தில் 12:18 இவ்வாறு பேசுகிறது. சிந்தனையற்ற பேச்சு வாள் போன்று புண்படுத்தும், ஞானிகளின் சொந்த சொற்களோ புண்களை ஆற்றும் என்று சொல்லி. யார் சிந்திக்க மறந்து சிந்தனையற்ற செயல்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வாள் போன்றவர்கள், பிறரை புண்படுத்துவார்கள். ஞானிகள் போல சிந்திக்க வேண்டும் என்று சிலமை அழைப்பு எடுக்கிறது. அதே நீதிமொழிகள் ஆகமும் 23:12 கேட்பதில் சிந்தனைகளை செலுத்து, அறிவூட்டு மொழிகளுக்கு செவிகொடு என்று சொல்லி. இறை வார்த்தை அறிவூட்டக்கூடிய மொழியாக இருக்கிறது. அவற்றை கேட்டு ஆழப்படுத்திக் கொள்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய அந்த படிப்பினை பெற்றுக் கொள்கிறோம். நாமும் புனிதத்தில் வளர்கிறோம் என்பதை தொடர்ந்து நம் அன்னை மரியாள் வழியாக பரிந்து பேசக்கூடிய ஜபங்கள் வழியாக பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் நம்மை நிறைவாக ஆசிரிப்பாக, நம் எண்ணங்களை எல்லாம் புனிதப்படுத்துவாராக. ஆமை. அன்பார்ந்தவர்களே, பலவித இயக்கங்களோடும் தேவைகளோடும் அன்னையின் பாதம் வந்துள்ள நாம் நம்பிக்கையோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம் அன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்றும், நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்றும், பூலோகம் போற்றும் பொன்னி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும், இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர் விதவைகள் முதியோர் அநாதைகள் நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்தருள வேண்டுமென்று, பூலோகம் போற்றும் பொன்னி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அன்னலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கப்பட வேண்டுமென்று, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். எல்லாமல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தரலும். எங்கள் தாயும் அரசியுமான அமலர்ப்பு அன்னையின் பரிந்து பேசுவதால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் மறைந்திட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றோம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இதத்தில் காணும் படிப்பு யாவும் இறைவா எனக்காக, நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பணி
எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் தமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் இறைவா, உம் மக்களின் காணிக்கையில் உமக்கு உகந்தவனாய் இருக்குமாறு அவர்களை பாவ கரைகள் அனைத்திலிருந்து தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உம் மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றி பெற்றிட எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவோமாக. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று உமக்கு ஒழியம் புரிய தகுந்த வரணை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒத்திரு அவையை நினைவு கூர்ந்தனும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர், சிறப்பாக எமது பேராலயத்துக்கு பல்வேறு வகையில் உதவி செய்து கொண்டிருக்க பேராலய உறுப்பினர்கள், பேராலய பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், இதோ இந்த தூய மரணிகள்களை பக்தியுடன் தனது இல்லத்திலிருந்து இந்த பேராலயத்திலிருந்து பங்கெடுத்து கொண்டக்கூடிய அன்பு பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரலும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து மது திருமுக ஒளியினில் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரியவர்களே, நமது இறை சிந்தனைகளை நமது சிந்தனையில் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமது சிந்தனைகளை புதுப்பிக்கவும் எண்ணங்களை தெளிவுபெற வேண்டும் சொல்லி அவர் சொல்லியவாறே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை கொண்டாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முனைந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இறை அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள்,
உயிரான உணவு வடிவில் இயேசு வருகின்றார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகின்றார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போல், உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போல், உள்ளம் ஏற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே, உள்ளம் ஏற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே, உயிரான உணவு வடிவில் இயேசு வருகின்றார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, புலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருத்தல பேராலயத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். பூண்டி புதுமை தாய் என்று உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பரிந்து பேசுவாராக. இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் V.S. லூது சேவியரடிகளால் புனிதர் பட்டம் பெற்றிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தந்தை அவர்களின் புனிதர் பட்டம் பெறுவதற்கான இரண்டாம் கட்ட நிலையான வணக்கத்திற்குரிய நிலை பெறுவதற்கு உரோமை நகரில் பணிகள் இப்போது ஆரம்பமாகியுள்ளன. எனவே அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவரின் பரிந்துரையால் பெற்ற நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மாதா தொலைக்காட்சியில் பாண்டி லூர்து தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய வேண்டுகிறோம். இந்த திருப்பலி ஒளிபரப்பிற்கு உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் பேராலய அருட்தந்தைகளை சந்தித்து நன்கொடைகள் வழங்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 6 மணி மற்றும் 9:30 திருப்பலிகள் பாண்டி லூர்து தொலைக்காட்சியிலும் பூண்டி மாதா பசிலிக்கா யூடியூப் சேனலிலும் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பேராலயத்தில் சனிக்கிழமை காலை 6 மணி, 9:30 மணி, 11:30 மணி, மாலை 5:30 மணிக்கு திருத்தேர் பவனியும் திருப்பலியும் நடைபெறும். ஞாயிறு காலை 6 மணி, 8:30 மணி, 11:30 மணிக்கு தமிழில் திருப்பலிகளும், 12:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மாலை 5:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நடைபெறும். உங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் புண்டி மாதா வழியாக நிறைவேறவும் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமையவும் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, அருளடையாங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழ செய்தருளும். அதனால் நாங்கள் மர நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை என்றென்றும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தங்க நிலவு தரணி வந்தது நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது ஒரு தங்க நிலவு தரணி வந்தது நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது அமைதி பிறந்தது நம் அமல அன்னையா அன்புமரி மாதாவை போற்றி பாடு அமைதி பிறந்தது நம் அமல அன்னையா அன்புமரி மாதாவை போற்றி பாடு உலோகம் போற்றும் மரி மாதா வாழ்க பூண்டி கோயில் கொண்ட தாயே வாழ்க ஜென்மராகினி என்றும் வாழ்க ஜெகத்தை ஆள வந்த மாதா வாழ்க ஏழைகளின் துயர் போக்கும் ஜீவஜோதியே எங்கி நிற்போ பாவம் நீக்கும் கண்ணி மரியே ஏழைகளின் துயர் போக்கும் ஜீவஜோதியே எங்கி நிற்போர் பாவம் நீக்கும் கண்ணி மரியே பட்டு வண்ண மலரே பரிசுத்த ஒளியே உன் பார்வை போதுமே தீரும் தொல்லையே உன் பார்வை போதுமே தீரும் தொல்லையே தங்க நிலவு தரணி வந்தது நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது ஒரு தங்க நிலவு தரணி வந்தது